மக்கள் பேரவை இயக்கத்தின் சார்பிலே இந்த ஊடக சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மலையக மக்கள் இந்த நாட்டிற்கு வந்து 200 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் குறைந்த ஊதியத்திற்காக இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மக்களாகிய நாம் இன்று மிகவும் மிகவும் குறைந்த ஊதியத்திலேயே இன்றும் அடிமைகளாக அதே கட்டமைப்பை பாதுகாக்கின்ற ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரச கட்டமைப்பு ரீதியான வன்முறையே இன்றைய மலையக மக்களின் வாழ்க்கை நிலைமைக்கு காரணமாகும். அன்று பெரிய கங்காளிமார் எதை செய்தார்களோ இன்று இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் மலையக மக்களுக்கு அதைத்தான் செய்கின்றார்கள். அவர்கள் சலுகைகளை பெற்றுக்கொண்டு அந்த மக்களை தொடர்ந்தும் அடிமைகளாக வைத்திருக்க அவர்கள் அரும்பாடுபடுகின்றார்கள். காணி உரிமை அற்றவர்களாக, கல்வி உரிமை அற்றவர்களாக, பொருளாதார உரிமை அற்றவர்களாக, அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டவர்களாக நான் மலையக மக்கள் இன்று நெருக்கடியான ஒரு நிலைமையிலே இருக்கின்றார்கள். தொழிற்சங்கங்கள் முற்றாக செயலிழந்து இருக்கின்றன. ஏனெனில் தங்களுக்குள்ள சந்தாவை கூட சேர்த்துக்கொள்ள உரிமையற்ற தகுதியற்ற நிலையிலே இன்று தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. தொழிற்சங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு கூட ஊதியம் மறுக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் எந்த ஒரு கொடுப்பனவும் இல்லாமல் அவர்களுக்குரிய சகாய நிதியோ ஏனைய கொடுப்பவர்களை மறுக்கப்பட்ட நிலையிலே காய்காசுக்கு வேலை செய்யும் நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காலி, மாத்தறை, மொன்றாக்கலை போன்ற பிரதேசங்களிலே வாழும் மலையக மக்கள் கொத்தடிமைகளாக உணவுக்காகவும் மதுவுக்காகவும் வேலை செய்யும் ஒரு கூலி அடிமைகளாக நடத்தப்படுகின்றார்கள். இவர்களுக்கு மக்கள் பிரதித்துவம் இல்லை. இவர்களுக்காக மக்கள் பிரதித்துவத்தை வழங்குவதற்கு யாரும் முன்வரவில்லை. ஏனெனில் அவர்களது வாக்குகள் ஒரு பாராளுமன்ற பிரதித்துவத்தை தக்க வைப்பதற்கோ உருவாக்குவதற்கோ உதவாது. நுவர்லி மாவட்டத்திலே பாராளுமன்றத்தை மையமாக கொண்டு இயங்கும் அரசியல் கட்சிகள் தனிநபர்களின் நிறுவனங்களாகவே இயங்குகின்றன. மலையகத்தை பொறுத்தவரை 4 நபர்களின் தலைமையிலே 4 நிறுவனங்கள் அரசியல் செய்கின்றன. அவை மக்களின் தேவைகளை அபிலாஷைகளை பிரதிபலிப்பதற்கு மாறாக தங்களின் சுய லாபங்களை பிரதிபலித்து தங்கள் சுய லாபங்களுக்காகவே அந்த இயக்கங்களே நடைபெறுகின்றன. அந்த மலையக மக்களின் உரிமைகளுக்காக அவர்களுக்கே போராடாது அந்நிய நாடுகளிலும் இந்தியா போன்ற நோர்வே போன்ற நாடுகளிலே காவடி எடுத்து பிச்சை எடுக்கும் வேளையிலே மலையக தலைமைகள் இன்று ஈடுபட்டு இருக்கின்றன. ஆகவே மலையக மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அரசியல் ரீதியான பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் மூலமாக அது கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு அனைத்து மக்களும், இலங்கையில் வாழும் சிங்கள, தமிழ், முஸ்லிம் அனைத்து மக்களும் இந்த மலையக மக்களின் விடுதலைக்கு, எழுச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். இந்த நிலையை தொடர்ந்து செய்ய முடியாது என்று கூறி இந்த மக்களும் சமத்துவமாக வாழ்வதற்கு ஒரு உத்தரவாதம் மிக்க ஒரு சட்ட திருத்தம் வேண்டும், சட்ட வாக்கம் வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.